ஹரஹர சங்கர ஜெய ஜெய்சங்கர. நிறைய பழமொழிகளுக்கு சில விஷமிகள் தவறான அர்த்தத்தை சொல்லி மக்களோட மனசுல ஆழமா பதிய வச்சுட்டா. இடத்தை கொடுத்தா மடத்தை புடுங்குவான்னு ஒரு பழமொழி சொல்றா. இதுக்கு கொஞ்சம் உதவி செஞ்சா போறோம், நம்ம கிட்டே இருந்து எல்லாத்தையும் புடுங்கிடுவான்னு அர்த்தம் சொல்றா. நம்ம மனசுல கடவுளுக்கு இடம் கொடுத்தா போறோம், நம்ம கிட்ட இருக்கிற மடத்தை, அதாவது மடமைனா அறியாமை, இந்த அறியாமையை கடவுள் போக்கிடுவார்னு வாரியார் சுவாமிகள் அர்த்தம் சொல்றார். அந்த மாதிரிதான் சித்திரை அப்பன் தெருவிலேங்கிற பழமொழிக்கும் தவறான அர்த்தத்தை மக்கள் மனசுல ஆழமா பதிய வச்சுட்டா. சித்திரையில குழந்தை பிறந்தா அந்த குழந்தையோட அப்பா எல்லாத்தையும் இழந்து நடுரோடுக்கு வந்துடுவார்னு சொல்ல ஆரம்பிச்சிட்டா. ஜோசியம் என்ன சொல்றது தெரியுமா? சித்திரையில ஒரு குழந்தை பிறந்தா அது அந்த ராமபிரானை மாதிரியே இருக்குமா. அந்த குழந்தை அழகிலையும் வீரத்திலையும் குணத்திலையும் திறமையிலையும் சிறந்து விளங்குமா. அதுக்கு காரணம், சித்திரையில தான் சூரியன் மேஷ ராசியில பிரவேசிக்கிறார். அதனால அந்த காலகட்டத்தில் சூரியன் உச்சத்தில் இருப்பார். அப்படி மேஷத்தில் உச்சத்தில் இருக்கிறச்சே குழந்தை பிறந்ததுன்னா ஜாதகப்படி அதிகாரம் மிக்கவர்களாகவும் அதிர்ஷ்டம் நிறைஞ்சவர்களாகவும் செல்வாக்கு மிக்கவர்களாகவும் பலருக்கு எஜமானராகவும் இருப்பார்கள். இதுதான் உண்மை. குழந்தை நன்னா இருக்கும், அதில் எந்த சந்தேகமும் இல்லை. அந்த குழந்தையோட அப்பாவும் சௌக்கியமாக இருப்பார், அதுலேயும் எந்த சந்தேகமும் இல்லை. ஆனால் சித்திரையப்பன் தெருவிலேன்னு சொல்கிறாளே, அது ஏன் சொன்னா தெரியுமா? சித்திரை மாதத்தில் நிறைய கோவில்களில் சித்திரை திருவிழா நடக்கும். சித்திரை ஒன்றாந்தேதி சிவாலயங்களில் ரதோத்சவம் நடக்கும். தெம்பு இருக்கிறவா தினமும் கோவிலுக்கு போய் சிவனை தரிசனம் பண்ணிட்டு வருவா. ஆனால் உடம்பு முடியாதவாளால் கோவிலுக்கு போய் சிவனை தரிசனம் பண்ண முடியாது. தெய்வ நம்பிக்கை இல்லாதவா கோவிலுக்கு வந்து சாமி தரிசனம் பண்ண மாட்டா. நையாத மனதினரை நைவிப்பான் வேண்டி ஐயா வீதி உலா போந்தனையோ அப்படின்னு பெரியவாள்லாம் பாடியிருக்கா. சாமியே இல்லைன்னு சொல்றவாளுக்காக கூட இறக்கப்பட்டு நீ தெரு தெருவா வந்து அவளுக்கு அனுகிரகம் பண்றியா அப்படின்னு அதுக்கு அர்த்தம். அதனால அவளுக்காக எல்லாம் இறங்கி சித்திரை மாசத்துல சிவன் தெருவில் வீதி உலா வருவார். சித்திரையில அப்பன் சிவபெருமான் தெருக்கு வந்து தரிசனம் கொடுப்பாருங்கிறத தான் சித்திரை அப்பன் தெருவிலேன்னு சொன்னான். மற்றபடி சித்திரையில குழந்தை பிறந்தா அந்த குழந்தையோட அப்பா தெருக்கு வந்துடுவார்னு எல்லாம் அர்த்தம் இல்லை. தெரியாம தான் கேட்குறேன், சித்திரையில குழந்தை பிறந்தா மட்டும்தான் அந்த குழந்தையோட அப்பாவுக்கு பிரச்சனை வருமா? மற்ற மாசங்களில் பிறந்தவாளோட அப்பா எல்லாம் பிரச்சனையே இல்லாம சந்தோஷமா இருக்காளா? எந்த மாசத்துல குழந்தை பெற்றாலும் பெத்தவாளுக்கு ஏதாவது கஷ்டம் இருந்துட்டு தான் இருக்கும். அதனால சித்திரையில பிறந்த குழந்தைகளை இனிமேலாவது குறையா நினைக்காதீர்கள். ஸ்ரீ மகாபெரியவா திருவடிகளே சரணம். ஹரஹர சங்கர ஜெய ஜெய சங்கர. காஞ்சி சங்கர காமகோட்டி சங்கரே.